குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் நடந்து வருகிறது. இதற்கான போராட்டங்களும் வலுத்து வருகின்றன. அப்படித்தான் போன வெள்ளிக்கிழமை உத்தரப்பிரதேச முஷாபர் நகரில் போராட்டம் நடந்தது. அந்த நகரில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களும் திரண்டு வந்து கலந்து கொண்டனர். எல்லாரும் சேர்ந்து ஊர்வலமாக சென்று தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த ஊர்வலத்தில் ஒருவர் தான் ஹாஜி ஹமீத் ஹசன். இவருக்கு 77 வயதாகிறது. பெரியவர் என்று நினைத்து விட வேண்டாம். இந்த போராட்ட ஊர்வலத்தை முன்னிருந்து நடத்தியவர் இவர்தான். அதுவும் எந்த வன்முறையும் இந்த ஊர்வலத்தில் நடந்துவிடக்கூடாது என்று கண்காணிக்கும் முக்கிய பொறுப்பை இவர்தான் அன்று கவனித்தார். ஊர்வலத்தை மிக அழகாக முன்னெடுத்து சென்றார். ஊர்வலமும் முடிந்து 2 நாள் ஆன நிலையில் போலீசார் ஹமீத் வீட்டுக்கு வந்துவிட்டனர். வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு விட்டனர். இதை பற்றி ஹமீத் சொல்கிறார், நான் வயதில் மூத்தவன் என்பதால் அந்த ஊர்வலத்தில் வன்முறை எதுவும் நடக்காமல் தடுத்து கண்காணித்தபடியே வந்தேன். என் பையனும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டான். இதை தவிர வேறு எந்த தப்புமே நாங்கள் செய்யவில்லை. ஆனாலும் போலீசார் என் வீட்டை சுற்றிவிட்டனர். வீட்டை நான் உள்பக்கமாக பூட்டியிருந்தேன். ஆனால் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்தனர். அதில் நிறையா பேர் யூனிஃபார்மில் இருந்தனர். வந்தவர்கள் என் வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டாங்க. என் பேத்தி கல்யாணம் வச்சிருக்கோம். அதுக்காக பீரோலில் 5 லட்சம் ரூபாய் பணமும் நகையும் வச்சிருந்தோம். அதையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். நான் எவ்வளவோ தடுக்க பார்த்தோம், என்னாலே முடியலை. என்னை அடிச்சிட்டாங்க. நீ ஒரு முஸ்லீம், ஒன்று பாகிஸ்தானுக்கு போகணும் இல்லை நான் சுடுகாட்டுக்கு போறியான்னு கேட்டு மிரட்டினாங்க. என் மனைவி பேத்திகளை ஒரு ரூமில் தள்ளி பூட்டி போயிட்டாங்க. என் பேத்திக்கு வேற பிப்ரவரி மாதம் கல்யாணம்னு சொல்லி பத்திரிகையை கூட எடுத்து காட்டினேன். ஆனால் நகையை அவங்க தரவில்லை. பெண் குழந்தைகளை காப்போம்னு பிரதமர் மோடி சொல்றார். ஆனால் பெண்களின் நிலை இப்படி இருக்கே. என் பையன்கிட்ட ஒரு துப்பாக்கியை தந்து அதை வைத்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஆயுதம் வச்சிருக்கிறதா சொல்லி கைதியும் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் என் பையன் வரவில்லை. ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தவும்.